தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைக்கிள் பயணம் செய்த காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. உடற்பயிற்சி செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை ECRல் அவ்வப்போது சைக்கிள் பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டவர். கொரோனா பரவல் காரணமாக சிறிது காலம் சைக்கிள் பயணம் செய்வதை தவிர்த்திருந்த நிலையில் தற்போது தொற்று பரவல் குறைந்துள்ளதால் மீண்டும் கிழக்கு கடற்கரை சாலையில் சைக்கிள் பயணத்தை தொடங்கியுள்ளார். இந்த காட்சிகளை பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு நேற்று ஒரே நாளில் 473,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கொரோனா பரவல் படிப்படியாக குறைந்து வருவதாகவும், ஒட்டுமொத்த பழங்குடியினரும் தடுப்பூசி போட்டுக் கொண்ட மாவட்டமாக நீலகிரி மாவட்டம் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். சென்னையில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பத்திரிகையாளர்களுக்கான தடுப்பூசி முகாமில் பத்திரிகையாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இதுவரை வந்திருக்கிற தடுப்பூசிகளின் அளவை பொறுத்தவரை 1,57,76,550 நேற்று இரவு வரை செலுத்தப்பட்டது என்பது 1,56,74,489 ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நேற்றைக்குத்தான் முதன்முறையாக அதிகம் பேர் தடுப்பூசி எடுத்துக்கொண்டது என்பது நேற்றைக்குத்தான் 473,634 பேர் ஒரே நாளில் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தேசியத்திற்கு எதிரான செயல்கள் நடைபெறுவதாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், மத்திய அரசை ஒன்றிய அரசு என அழைப்பது தொடர்பான கருத்து முரண்கள் தமிழகத்தில் நிலவி வருவதாகவும், தேசியத்திற்கு எதிரான செயல்கள் நடப்பதை பார்க்கும்போது தமிழ்நாடு திசை மாறி செல்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசை ஒன்றிய அரசு என சொல்வது தாய் திருநாட்டை கொச்சைப்படுத்துவது போல் ஆகும் என்றும் OPS தெரிவித்துள்ளார். கூட்டாட்சி தத்துவம் குறித்து தலைவர்கள் கூறியதை வைத்து ஒன்றிய அரசு என கூறுவதில் நியாயம் இல்லை என்றும், இந்தியா என்பது பிரிக்கப்பட முடியாத ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு தேசம் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் ஜெய்ஹிந்த் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்தை அவைக்குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ள OPS, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, கல்விக்கடன் ரத்து, நீட் தேர்வு ரத்து போன்ற மக்கள் பிரச்சினைகளில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் மீனவர்கள் அச்சத்துடன் கரை திரும்பியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 600 மேற்பட்ட விசைப்படகுகளில் நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்கள் தனுஷ்கோடி கச்சத்தீவு இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது 20 மேற்பட்ட அதிநவீன ரோந்து கப்பல்களில் அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி மீனவர்களை அங்கிருந்து விரட்டியுள்ளனர். இதனால் மாற்று இடத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை மீண்டும் இலங்கை கடற்படையினர் விரட்டியதோடு வலைகளை அறுத்து நாசம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மீன்பிடிக்க முடியாமல் பெரும் இழப்புடன் மீனவர்கள் கரை திரும்பினர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி பகுதியில் பிடிபட்ட சங்கர் எனும் காட்டு யானை 4 பிறகு முதுமலை முகாம் மரக்கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் கொளப்பள்ளி பகுதியில் தந்தை மகன் உள்ளிட்ட 3 அடித்துக் கொன்ற இந்த யானை கடும் போராட்டத்திற்கு பின்னர் பிப்ரவரி மாதம் மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்டது. பின்னர் மரக்கூண்டில் அடைக்கப்பட்டு வழங்கப்பட்ட பயிற்சியை தொடர்ந்து தற்போது பாகனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட தொடங்கியுள்ளது. இதனையடுத்து கூண்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட யானைக்கு மலர் அலங்காரத்துடன் பூஜை செய்து உண்ண கரும்பு பழங்கள் வழங்கி பிற யானைகளுடன் பழக அனுமதிக்கப்பட்டது. தொடர்ந்து சங்கர் யானைக்கு கும்கி உள்ளிட்ட பயிற்சிகள் அளித்து முகாம் சூழலுக்கு மாற்றப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையில் அனுமதியின்றி செயல்பட்ட முதியோர் காப்பகத்தை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். இதயம் அறக்கட்டளையின் குழந்தை விற்பனை விவகாரத்தை தொடர்ந்து மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் மற்றும் முதியோர் காப்பகத்தில் அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பைக்காரா பகுதியில் செயல்பட்டு வரும் பாரதி முதியோர் காப்பகத்தில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்தார். அப்போது அந்த காப்பகம் உரிமத்தை புதுப்பிக்காமலும் அடிப்படை வசதிகள் இன்றியும் செயல்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து காப்பகத்தில் இருந்த 22 முதியவர்களை தோப்பூரில் உள்ள வேறு காப்பகத்திற்கு இடமாற்றம் செய்த அதிகாரிகள் பாரதி காப்பகத்தை மூடினர். தீபாவளி சமயத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் இல்லத்திற்கு ஆவின் நிறுவனத்திலிருந்து சுமார் 1.5 டன் இனிப்பு வகைகள் இலவசமாக கொடுக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். சேலம் மாநகர பகுதிகளில் செயல்பட்டு வரும் ஆவின் விற்பனை நிலையங்களில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து சேலம் ஆவின் பால் பண்ணையில் பொருட்களின் தரம் குறித்தும் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஆவின் நிறுவன ஊழியர்கள் நியமனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும், அதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். 234 பேர் நியமனம் பண்ணியிருக்காங்க. அந்த 234 பேர் பணி நியமனம் பண்ணதிலிருந்து
புரோக்கர் வச்சு தவறான முறையில் பண்ணியிருக்காங்க, அது கண்டறியப்பட்டிருக்கிறது. அதுக்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறன. மிக விரைவில் அது வந்த உடனே முதல்வருடைய நேரடி பார்வைக்கு கொண்டு சென்று அது மீது நடவடிக்கை எடுக்கணும். பல ஊழல்கள் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ராஜேந்திர பாலாஜி வீட்டுக்கு ஒரு தீபாவளி டைமுக்கு 1.5 டன் அளவுக்கு ஸ்வீட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. நிர்வாகத்திலேருந்து 1.5 டன் ஃப்ரீயாக கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அது ஆதாரத்தோடு எங்கள்கிட்ட இருக்குது. இப்போ அதெல்லாம் அது மீதும் நடவடிக்கை எடுப்போம், விட மாட்டாங்க. புளியந்தோப்பில் மாந்திரிகம் செய்வதாக கூறி மயக்க மருந்து தெளித்து தங்க நகைகளை பறித்துச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த தௌலத் என்பவரது வீட்டிற்கு இஸ்லாமிய முறைப்படி மந்திரங்களை ஓதியவாறு வந்த மர்ம நபர் வீட்டில் இருக்கும் சிறுமிக்கு நேரம் சரியில்லை என கூறி பேச்சு கொடுத்துள்ளார். தொடர்ந்து தௌலத்திடம் தண்ணீர் கேட்டு வாங்கிய அந்த நபர் அதில் ஏதோ மருந்தை கலந்து அவர்கள் மீது தெளித்ததும் சிறுமியுடன் தௌலத்தும் மயங்கி விழுந்துள்ளார். சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து பார்த்தபோது தாங்கள் அணிந்திருந்த 6 சவர நகைகளை காணவில்லை என தௌலத் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார்குடியில் தனியார் பள்ளி மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்பின் போது ஆபாச மெசேஜ் அனுப்பிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் வகுப்பு வாரியாக மாணவர்களுக்கு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்கப்பட்டு ஆன்லைன் வாயிலாக பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான குழுவில் ஆபாசமாக மெசேஜ் அனுப்பியுள்ளார். இதுகுறித்து விசாரணை நடத்திய சைபர் கிரைம் காவலர்கள் பள்ளி மாணவி பெயரில் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த 26 வயது மோகன்குமாரை சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் தண்டனை உள்ளிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பயறு மற்றும் பருப்பு வகைகளை இருப்பு வைப்பதற்கான உச்சவரம்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை வெளியிட்டுள்ள உத்தரவில் மொத்த வர்த்தகர்கள் மற்றும் இறக்குமதியாளர்கள் 200 மெட்ரிக் டன் வரை மட்டுமே இருப்பு வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதிலும் ஒரே வகையை 100 டன்னுக்கு மேல் இருப்பு வைக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில்லறை விற்பனையாளர்கள் 5 மெட்ரிக் டன் வரையில் மட்டுமே பருப்பு வகைகளை இருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதேபோன்று பதப்படுத்துதல் தொழிற்சாலைகள் கடந்த 3 மாத உற்பத்தி அல்லது ஆண்டு தயாரிப்பில் 25% வரை மட்டுமே இருப்பு வைத்துக் கொள்ள முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாசிப்பருப்புக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படுவதாகவும் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இந்த தடை அமலில் இருக்கும் என்றும் மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் கிராம சுகாதார நிலையம் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. தர்பங்கா மாவட்டத்தின் அதிகர் கிராமத்தில் பெய்த கனமழையால் அப்பகுதியை வெள்ளம் சூழ்ந்தது. இதனால் அங்கு அமைந்துள்ள சுகாதார நிலையம் முழுவதும் தண்ணீர் புகுந்தது. பின்னர் சுகாதார நிலையத்திற்குள் முகப்பு பகுதி இடிந்து விழுந்து நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. உத்தராகண்ட் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள புஷ்கர் சிங் தாமி முன்னாள் முதலமைச்சர்கள் திருத் சிங் ராவத் மற்றும் திரிவேந்திர சிங் ராவத் ஆகியோரை சந்தித்தார். உத்தராகண்ட் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த பாஜகவைச் சேர்ந்த திரிவேந்திர சிங் ராவத் மீது கட்சி நிர்வாகிகள் புகார் தெரிவித்ததால் அவர் கடந்த மார்ச் மாதம் பதவி விலகினார். அதற்கு பிறகு பொறுப்பேற்ற திருத் சிங் ராவத்தும் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின் பேரில் 2 தினங்களுக்கு முன்னர் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து சனிக்கிழமை டேராடூனில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி தேர்வு செய்யப்பட்டார். இன்று மாலை பதவியேற்பு விழா நடைபெறவிருக்கும் நிலையில் மரியாதை நிமித்தமாக முன்னாள் முதலமைச்சர்களை புஷ்கர் சிங் தாமி சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். காற்றின் திசைவேக மாறுபாடு மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக கோவை, நீலகிரி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 7 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த மையத்தின் இயக்குநர் புவியரசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று கூறியுள்ள வானிலை மையம், நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்று குறிப்பிட்டுள்ளது. இன்று முதல் வரும் 8ஆம் தேதி வரை தென்மேற்கு, மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும், எனவே அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி, முகையூரில் தலா 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய மின்னணு வர்த்தக விதிகளால் பெருமளவில் வணிகம் பாதிக்கப்படும் என்று அமேசான் மற்றும் டாடா நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக பிளிப்கார்ட், அமேசான் போன்ற ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்கள் அசுர வளர்ச்சியை அடைந்துள்ளன.
இதனிடையே அந்நிறுவனங்கள் உள்நாட்டு சட்டங்களை மீறுவதாக வர்த்தகர்கள் மற்றும் சிறு வணிகர்கள் புகார் அளித்திருந்த நிலையில் மின்னணு வர்த்தக நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. அதன்படி குறிப்பிட்ட பொருட்களை குறிப்பிட்ட நேரத்திற்கு மிக குறைந்த விலைக்கு விற்பனை செய்யும் பிளாஷ் சேல் முறை தடை செய்யப்படும் என பரிந்துரைக்கப்பட்டது. இந்த விதிகள் இந்தியாவில் நிறுவப்படாத அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசுடன் ஆன்லைன் வர்த்தக நிறுவனங்களின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அமேசான் நிறுவனம் விற்பனையாளர்கள் மத்தியில் புதிய விதிகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டது. தூத்துக்குடி மாவட்டம் சிவகளையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் கிடைத்துள்ள